இளங்கற்பதி முருகனுக்கு அரோகர புதியகும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகள் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் ஒருபொழுது இரு சரண நேசத்தியை வைத்து உணரேனே என்ற திருப்புகளிலே தொழுது வழிபடும் அடியவர் காவற்கார பெருமானை காவலாக இருந்து அந்த அடியாறுகள் கூடவே வந்து பக்கத்துணையாக இருந்து அவரை காப்பாற்றுகிறார்கள் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அருணகிரிநாத சுவாமிகள் மேலை நாடு செல்கிறார் செல்லும் பொழுது அவருக்கு வழி தெரியவில்லை அது இங்கேயே நடந்தது விராலிமலையிலே நடந்தது அங்கேயும் முருகா எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்னை காப்பாற்று என்று இரு கரம் கூவி அழுகும் பொழுது நான்கு புறங்களிலும் வேல் வந்து அவர் பக்கத்தில் நின்றதாம் இதற்கு திருப்புகளே அவரே சொல்கிறார் ஒரு திருப்புகழில் அந்த திருப்புகளில் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை எப்படி காப்பாற்றினார் என்ற திருப்புகள் சொல்லப்பட்டு உள்ளது அதை நாம் பின்பு சிந்திப்போமாக இப்பொழுது தொழுது வழிபடும் முருகப்பெருமான் அடியார்களோடு அடியார்களாக இருந்து காப்பாற்றுகிறார் அதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க பாம்பன் சுவாமிகளுக்கு கால் முறிந்து விட்டது எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க இந்த கால் ரொம்ப கூடி வர்றது கடினம் அப்படின்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு அவர் ஐசி வார்டில் பெட்டில் அட்மிட் ஆகிருக்காரு அவருக்கு வந்து மருத்துவர்கள் முருக பக்தராச்சேன்னு பாடுபட்டு அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க கொடுத்துட்டு வரும்பொழுது இந்த கால் ஒடிந்து விட்டதே நான் சொல்வது நிறைய ஆண்டுகளுக்கு முன்பு இதை எப்படி சரி செய்வது இதுக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அப்படின்னு எல்லாம் பேசின்னு இருக்காங்க சரி நாளை இதை பற்றி நாம் பார்ப்போம் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் போயிடுறாங்க மருத்துவர்கள்லாம் ஐசி வார்டில் அவர் இருக்கார் இருக்கார் முருகனியே நினச்சி இருக்கார் அந்த சீஃப் டாக்டர் மறுநாள் காலையில் அந்த இதை நோக்கி வர்றார் அவர் பெட்டை நோக்கி வர்றார் ஏன்னா அவரை பார்க்கணுமே கண்காணிக்கணுமே அந்த நோய்வாய்ப்பட்டவர் எப்படி இருக்காங்கன்னு அந்த டாக்டர் வந்து பார்த்து ரிப்போர்ட் கொடுக்குறோமே எல்லாம் அவர் வரார் வரும்பொழுது அந்த ஐசி வார்டில் ஒரு இது மாதிரி இருக்கும் கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு பார்வை அதால் பார்க்கும் பொழுது பாம்பன் சுவாமிகள் பக்கத்தில் ஒரு குழந்தை படுத்துன் இருக்கு ரெண்டு கால்களையும் உதச்சி உதச்சு அவர் மேலே படுற மாதிரி அந்த குழந்தை இருக்கு உடனே அந்த மருத்துவர் பார்த்தார் ஏன் ஒரு உடனே ஒரு கூக்குரல் இட்டார் எல்லாம் நர்ஸ் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்ததும் இந்த குழந்தைய யார் இங்கே அட்மிட் பண்ணுது அவரே முதலே கால் முறிஞ்சு இருக்கார் இந்த குழந்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கதவை திறந்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை காணவில்லை உடனே வேகமாக செல்கிறார் மருத்துவர் அவர் தான் சீஃப் டாக்டர் போய்ட்டு இங்கே ஒரு குழந்தை பர்த்தன் இருந்ததே எங்கே அப்படின்னு கேட்குறார் அப்போதான் பாம்பன் சுவாமிகளுக்கே தெரியும் குழந்தை வடிவில் முருகப்பெருமான் வந்து அவர் கூட பர்த்தன் இருக்காருன்றது அப்போ தான் தெரியும் தொழுது வழிபடும் அடி அவர் காவற்கார பெருமானே இதற்கு விட ஒரு உதாரணம் இன்னொன்று என்ன போல எங்கெங்கு முருக பக்தர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு காவல்காரனாக இருந்து வழிநடத்தி செல்பவன் முருகனே என்பதைத்தான் இங்கு சொல்கிறார் தொழுது வழிபடும் அடியவர் காவற்கார பெருமாளே விருது கவி விதரண வினோதக்கார முருகனுக்கு முருகனுக்கே தமிழ்கடவுன் பேர் விருது கவி கவிகளை பாடுவதில் மகா கெட்டிக்கார் அதுக்கு ஒரே சாட்சி இந்த திருப்புகழே போதும் வாரி கொடுத்தார் பதினாறாயிரம் திருப்புகள் கொடுத்தார் கவிகளை பாடி வாக்கு வன்மை உடையவரே கவிகளை பாடும் வாக்கு வன்மை உடையவரே திருவிளையாடல் பல புரியும் பெருமிதம் உடையவரே விருது கவி நிறைய விருது கவி வித்தரண வினோதக்கார பெருமாளே விரன் மரவி சிறுமி திரி வேலைக்கார பெரு விரண் மரவி வள்ளினாட்சியாரை இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார் சிறிது வேலைக்கார பெருமாளை பாருங்கள் முருகன் வந்து முருகனுக்கு நாம் எல்லாம் வேலைக்காரங்க உலகத்தில் உள்ள அத்தனை பக்த கோடிகளும் ஆனால் முருகன் வந்து வள்ளினாச்சியாருக்கு வேலைக்காரனாம் விரன்மரவர் சிறுமி திரு வேலைக்கார பெருமாளை ஏன்னு கேட்டிங்கன்னா கானகத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாச்சியார் தவமாய் தவம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தது இந்த உலகத்தில் பிறவியே வேணாம் அதை ஒழிக்குமாறு குறித்தேன் இல்லை பிறவியற நினைகி என் ஆசைப்பாடை தவிரினோம் இந்த பிறப்பு ஏன் வருது ஆசையால் வருது ஆசைப்படப்பட அதிக துன்பம் ஆசைப்படப்பட அதிக பிறவி அதை தான் இங்கே சுட்டி காற்றார் பிறவி அற நினைகு என் ஆசை பாடை தவிரேனோ முருகா தயவு செய்து என் மீது கருணை வைத்து எனக்கு எந்த ஆசையும் வரக்கூடாது அந்த ஆசையை இந்த பிறவிலே தகர்த்து விடு என்னை விட்டு போகுமாறு செய்து செய்துவிடு அப்படின்னு முருகன்கிட்ட கேட்குறார் பிறவியற அற்றுப்போக வேண்டுமென்று எண்ணுகிறேன் என்னுடைய ஆசாபாசத்தை இந்த பிறவிக்கு காரணம் ஆசாபாசம் ஆசாபாசத்தை அறவே ஒழிக்க மாட்டாயா என்று முருகப்பெருமானிடம் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகளில் கேட்கிறார் இப்படி முருகப்பெருமான் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் எதிரிலே அருமையான திருப்புகள் ஒவ்வொரு நாளும் முருகபக்தர்களாகிய அத்தனை பேர்களும் இந்த திருப்புகழை ஓத வேண்டும் தங்கள் கிரகத்திலே இல்லத்திலே ஒரு பொழுது இரு சரண நேசத்தே நேசத்தேவைத்துணரேனே உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்தறியேனே பெரு புவியில் உயிர் வழிய வாழ்வை தீரக்குரியேனே குறியேனே பிறவியரனினகு என் ஆசைப்பாடைத் தவிரேனோ துரிதமிடு நிறதர்புற சூறைக்காரப் பெருமாளே தொழுது வழிபடும் மடியவர் காவற்காரப் பெருமாளே விருதுகவி விதரண வினோத காரப் பெருமாளே விரன் மரவி சிறுமி திரு வேலைக்கார பெருமாளே என்ற திருப்புகள் அருமையான திருப்புகள் நிறைய அர்த்தங்கள் கொட்டி கிடக்கிறது இந்த திருப்புகழை அனுதினமும் நாம் போதினால் முருகப்பெருமான் நிச்சயமாக நாம் சென்ற இடமெல்லாம் எங்கே நினைக்கினும் அங்கே என் முன் வந்து தோன்றுவான் அப்படின்னு ஒரு திருப்புகழ சொல்றார் பாருங்க செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருவடியும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து தோன்றிடுமே எங்கே நினைச்சாலும் நாங்கள் வருவார் எங்க நினைச்சாலும் என் பின்னாடி வந்து எனக்கு காவற்காரனாக இருந்து பணிபுரிவார் புரிவார் அப்படின்னு அருணகிரிநாதர் சத்திய வந்தார் பண்ணுறார் இந்த பழனி திருப்புகளில் அப்போ இந்த பழனி திருப்புகளில் வசனமிக வேற்றி மறவாதே என்ற திருப்புகழை பற்றி சிந்தித்தோம் அடுத்தது உத்ராட்ச மாலை தந்த திருப்புகழை சிந்தித்தோம் காவற்கார பெருமானை என்ற திருப்புகழை சிந்தித்தோம் நாளை தினம் வேறு திருப்புகழை பற்றி சிந்திப்போம் வணக்கம்